ரயில்வே துறையை தனியார் மயமாக்கினால் கட்டணங்கள் உயரும் என்று தென்னக ரயில்வே தொழிலாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் திரு கண்ணையா தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையில் 100 நாள் திட்டத்தை அறிவித்துள்ள மத்திய அரசு அதன்படி 30,000 கோடி மதிப்பிலான உற்பத்தி யூனிட்டுகள், ரயில் தடங்கள், பராமரிப்பு பணிகள், சரக்கு மற்றும் பயணிகள் தொடர் வண்டிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கண்டித்து சென்னை ஆவடி அருகே அண்ணனூரில் திரு கண்ணையா தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையிலிருந்து மதுரை மற்றும் கோவை செல்லும் தேஜா விரைவு ரயில்களை தனியாரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேஜா எக்ஸ்பிரஸ் மெட்ராஸ் டு மதுரை வண்டியும் கோயம்புத்தூர் செல்கின்ற லாபத்தில் இயங்குகின்ற ஒரு வண்டியும் தரப்போகின்றார்கள். அந்த வண்டியில் வந்து இப்போ வந்து உதாரணமாக சொல்ல வேண்டாம், சென்னை டு கோயம்புத்தூர் என்று சொல்லும்போது அதனுடைய விலை 315 ரூபாய் தான் ஆகின்றது. ஆனால் அதுக்கு கன்செஷன் இல்லை என்ற நிலைமையை தனியாருக்கு வந்துவிட்டால் குறைந்தபட்சம் 800 ரூபாய் கொடுத்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட போகின்றது. ரயில் விபத்தில் இறந்தால் 20 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்ற விதி ஏற்கனவே அமலில் இருக்கும்போது தற்போது புதிதாக இன்சூரன்ஸ் என்ற பெயரில் மக்கள் ஏமாற்றப்படுவதாக திரு கண்ணையா தெரிவித்தார். இதனால் மத்திய அரசுக்கு எதிராக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.